உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன் கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு மறித்த அநேக பிள்ளைகளை மா மனிதர்களை ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம் அவர்களை நினைப்பூட்டு வண்ணமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக தேவ ஊழியர் கெர்ஷோம் அவர்கள் நமது மத்தியில் இணைகிறார்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம் வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம் மகிழ்ச்சி மறக்கப்பட்ட மா மனிதர்கள் இந்த நாளிலும் எந்த ஒரு மாமனிதரை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் அவருடைய பெயர் மற்றும் அவருக்கான ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை கொடுங்க ஜார்ஜ் ஸ்டார்ஸ் என்ற ஒரு மா மனிதர் குறித்த மனசு அப்புறம் இந்த எபிசோடில் படிக்க போகிறோம் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு ஊழியக்காரர் அது மாத்திரமல்ல மில்லரேட் இயக்கத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்த நபர்களுள் இவரும் ஒருவர் என்று சொல்லலாம் ஒரு விசேஷமான சத்தியத்தை கிறிஸ்தவ உலகிற்கு எடுத்து கூறியவர் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் மிக்க நன்றி இந்த நாளில் ஜார்ஜ் ஸ்டார்ஸை குறித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவருடைய சின்ன வயசு அனுபவங்கள் அவருடைய குடும்ப பின்னணியை பற்றி கொஞ்சம் நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் லெபனான் என்ற ஒரு மாகாணத்தில் என்ன செய்தார் பிறந்தார் எந்த ஆண்டில் பிறந்தார்னு சொன்னால் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்ன செய்தார் அவர் பிறந்தார் அவருடைய தாய் தகப்பன்மாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாய் பெயர் பார்த்தோம் அப்படின்னா லுசிண்டா ஹோவே தகப்பன் கான்ஸ்டன்ட் ஸ்டார்ஸ் என்ற இருவரும் நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு பெற்றோர்களாய் காணப்பட்டார்கள் அவருடைய தகப்பன் இராணுவத்திலே அங்கே ஒரு மெக்கானிக்காக என்ன செய்யப்பட்டார் திறமை வாய்ந்த ஒரு மெக்கானிக்காக என்ன செய்யப்பட்டார் அங்கே பணியிலே அமர்த்தப்பட்டிருந்தார் அதற்கு பின்னர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு ஒரு விவசாயியாக நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விவசாயியாக என்ன செய்தார் பணிபுரிந்தார் மிக்க நன்றி அவருடைய தாய் தகப்பனை குறித்து அவருடைய குழந்தை பருவம் எப்பொழுது பிறந்தார் என்பது குறித்து அற்புதமாக சொன்னீங்க இந்த ஊழியக்காரர் தேவ ஊழியர் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்களா கண்டிப்பா ஜார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் இருந்தாங்க இவரோட சேர்த்து எட்டு பேர் ஆமா அதில் ஜார்ஜ் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையான ஒரு மகனாக இருந்தார் கடைசி மகனாக இந்த தம்பதிகளுக்கு அவர் பிறந்திருந்தார் என்று நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பின்னர் பத்தொன்பதாம் வயதில் அவர் என்ன செய்தார் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சற்று முதிர்ச்சியான ஒரு காரியத்தில் அவர் என்ன செய்தார் அங்கே ஈடுபட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும் அங்கே காங்கிரிகேஷன் திருச்சபையில் என்ன செய்கிறாரு அங்கே அவர் பணிபுரிகிறதை நாம் பார்க்க முடியும் விசேஷமாக அவருடைய தாயாரை பற்றி ஒரு சிறு ஒரு சிறு அனுபவத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் சிறு வயதிலே குழந்தைகள் கவனிப்பதிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் அவருடைய தாயார் விசேஷமாக இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சிறுவயதிலே புகட்ட வேண்டும் என்பதிலே மிகவும் ஒரு கவனத்திலே அவர்கள் இருந்தார்கள் இந்த ஒரு வேலையை நான் யாரிடமும் கொடுத்து விடக்கூடாது யாரிடத்திலும் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் தான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு அலாதி பிரியத்தோடு என்ன செய்தாங்க என்ன செய்வாங்களாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது பிள்ளைகளை வட்டமாக அமர வைத்து ஒவ்வொரு இடத்திலும் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் என்ன செய்வார்களாம் அங்கே சொல்லுவார்களாம் எப்படியாக இயேசு என்னும் ரட்சகர் நமக்காக அந்த உலகத்தில் பிறந்து நமக்காக மறித்திருக்கிறார் நம்ம எப்படியாக நேசிக்கிறார் என்ற அநேக காரியங்கள் என்ன செய்வார்களாம் சொல்லுவார்களாம் அது மாத்திரமல்ல அந்த சிறு வயதிலே அவர்கள் எப்படியாக ஏதாவது ஒரு கஷ்டமான நேரத்தில் தேவனை நாம் நம்பி இருக்க வேண்டும் அவர் மேல் நாம் பட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை என்ன செய்திருக்கிறாங்க சிறு வயதிலே அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஜார்ஜோடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த சிறு வயதிலே அவர்கள் விதைத்த விதை நன்றாக அவர்களுக்கு அந்த பெரிய வயதிலே அங்கே முதிர்ச்சியான வயதிலே ஜார்ஜோடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் அதற்கான தாக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் மிக்க நன்றி அவங்களுடைய தாயார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாக வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள் இதில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அங்கே வாசிக்க முடிகிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு ஈவுதான் ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் கடல் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப என்ன செய்யணும் குழந்தைகளை நாம் பார்த்துக்கக்கூடிய கடமையில் நாம் இருக்கிறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது அதிகமான நேரம் குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் செலவு செய்வது கிடையாது கண்டிப்பாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அப்பா வேலைக்கு போயிடுறாங்க அம்மா வேலைக்கு போயிடுறாங்க அப்போ சிறு குழந்தைகள் வீட்டில் வேறு யாராவது வளர்க்குறாங்க இல்லை வேலை செய்கிறவங்க வளர்க்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எதை பார்க்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க என்பது பெற்றோருக்கு தெரியாமல் போய்விடுகிறது அதிகமான நேரம் அந்த சிறு பருவத்திலே அவர்கள் செலவிட முடியாத சூழ்நிலையையும் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நேரத்தில் என்னது அந்த சிறு பருவத்திலேயே அவர்கள் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய காலத்திலாம் பார்க்கும்பொழுது சிறு வயதில் என்ன செய்திருக்கிறோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தது கிடையாது கிடையாது கண்டிப்பாக ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் காட்டி தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி உணவு ஊட்டக்கூடிய காரியங்கள்லாம் இல்லாமல் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நல்ல ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் கற்றுக்கொள்வோம் என்னம் சொன்னால் தாயாருக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் உணர்கிறோம் ஒரு காரியத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் அட்வன்டிஸ் ஹோம் என்ற புத்தகத்தில் பக்கம் இரநூத்தி முப்பத்தெட்டில் இப்படியாக சொல்லப்படுகிறது த கிங் இஸ் த்ரோன் ஹேஸ் நோ ஹையர் ஒர்க் தேன் ஹேஸ் த மதர் அரசனையில் அமர்ந்திருக்கிற அரசனை காட்டிலும் தாயாருக்கு தான் மிக உயர்ந்த ஒரு கடமை இருப்பதாக என்ன செய்கிறாங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மதர்ஸ் டு அ கிரேட் டிகிரி த டெஸ்டினி ஆஃப் யுவர் சில்ட்ரன் ரெஸ்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் தங்கள் குழந்தைகளுடைய தலையெழுத்தானது அதிகமாக தாய்மார்களால் என்ன செய்யப்படுகிறது அங்கே நிச்சயிக்கப்படுகிறது ஒரு விதத்தில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறு வயதிலே அவர்கள் என்ன காரியத்தை ஊட்டி வளர்க்கிறார்களோ அது என்ன செய்யும் அங்கே பெரியவர்களாக இருக்கும் பொழுதும் வாலிபொருளாக இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவங்களுடைய தாயாரை குறித்து சொன்னீங்க அவங்களுடைய கடமைகள் எந்த வண்ணமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் எந்த வண்ணமாக பிள்ளைகள் வளருவார்கள் என்று சொல்லி அற்புதமாக சொன்னீங்க ஒரு சிறிய பிரேக்கு அப்புறம் நம்ம மீண்டுமாய் நாம் தொடர்ந்து ஜார்ஜ் ஸ்டார்ஸை குறித்து நாம் பார்ப்போம் நேயர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு தெய்வ ஊழியரான ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவர்களை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டுமாய் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நீங்கள் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவருடைய தாயாரை குறித்து அந்த தாயாருடைய வளர்ப்பு குறித்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மேலே சொல்லுங்கள் தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது இந்த சிறு வயது அனுபவத்தோடு ஜார்ஜ் ஸ்டார்ஸ் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அங்கே நம்ம மனசை முடியும் பார்க்க முடியும் விசேஷமாக ஏற்கனவே சொன்னது போல காங்கிரேஷ்னல் திருச்சபையிலே அவர் என்ன செய்கிறார் தன்னை இணைத்துக்கொள்கிறார் அங்கே இணைத்து கொண்டு அதன் பின்னர் அவருடைய திருமண வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இருபத்தி ரெண்டாம் வயதிலே அவர் திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் ஒரு சோகமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வயது அதாவது ஐந்து ஆண்டுகளே அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க அவரோட கூட இருக்கிறாங்க ஒரு வியாதியினால் என்ன செய்கிறாங்க அவர்கள் ஐந்து ஆண்டுகள் கழித்து மறித்து போய்விடுகிற சூழ்நிலை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதாவது திருமணமாகி ஐந்து வருஷத்தில் அவங்க மனைவி இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறீங்க அதன் பின்னர் அவர் அதிகமாக வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகமாக அவர் செலுத்துகிறதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இருபத்தெட்டாம் வயதிலே மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் திருச்சபலி தன்னை இணைத்துக்கொண்டு அங்கே என்ன செய்கிறாரு தன்னுடைய பிரசங்க வாழ்க்கையை என்ன செய்கிறார் அங்கே தொடங்குகிறார் அதிகமாக பிரசங்கங்கள் செய்வதும் தேவனுக்காக ஊழியம் செய்வதிலும் அங்கே ஈடுபடுவதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஒரு மூணு வருட அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு அந்த இடத்துல இருக்கிற தனி தான் பணிபுரியில் இருக்கிற அனைத்து சுற்று வட்டாரங்களிலும் அதிகமாக பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த ஜார்ஜ் ஸ்டார்ஸ் என்ன செய்கிறாரு காணப்படுகிறார் இவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற மா மனிதர்களை நாம் பார்த்தது போலவே இவரும் அடிமைத்தனத்துக்கு விரோதமாக அதை எதிர்த்து அதிகமான அங்கே குரல் எழுப்பினைதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அதற்கு எதிர்த்து என்ன செய்கிறார் அநேக கட்டுரைகளையும் என்ன செய்கிறாரு இவர் எழுதுகிற என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அநேக இடங்களுக்கு கூட்டங்களை நடத்தி இதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற காரியங்கள் என்ன செய்கிறாரு ஈடுபடுகிறார் இப்படி அவர் ஈடுபடும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இவருடைய திருச்சபையிலே அங்கே முழங்காலில் நின்று ஊக்கமாக ஜபித்து கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலை என்ன செய்கிறாங்க இந்த அடிமைத்தனத்துக்கு விரோதமாக அவர் பேசினார் அல்லவா அதனால் கோபம் கொண்ட ஒரு சில என்ன செய்கிறாங்க அங்கே இவரை அங்கே அரசு செய்வதை நம்ம என்ன செய்ய முடியும் அங்கே பார்க்க முடிகிறது அடிமைத்தனத்திற்கு விரோதமாக இவர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது இவர் கைது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் தொடர்ந்து சொல்லுங்கள் அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துகிறது இந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் இன்னும் அதிகமாக அந்த அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து என்ன செய்கிறாங்க குரல் கொடுப்பதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இப்படியாக சமுதாயத்திலே நல்ல ஒரு பெயரை உடைய ஒரு நபர் நம்முடைய ஜார்ஜ் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் மிக்க நன்றி ஃபஸ்ட்டாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அடிமைத்தனத்துக்கு விரோதமாக குரல் கொடுத்தது இவருடைய ஊழியத்தை இந்த வண்ணமாக இவர் செஞ்சுட்டே வர்றாரு இவருடைய முக்கியமான பங்கு ஊழியத்தில் என்னவாக இருந்தது முக்கியமான பங்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் இப்படியாக அவர் அந்த அடிமைத்தனத்திற்கு எதிர்த்து குரல் கொடுக்கும் பொழுது இவர் திருச்சபையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவரை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவரை கண்டிக்கிறாங்க இது ஜார்ஜ் ஸ்டார்ஸ்க்கு என்ன செய்யலை பிடிக்கல அதனால் என்ன செய்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு தான் பணிபுரிந்த திருச்சபையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நினைத்து வெளியே அங்கே வருகிறதை பார்க்க முடியும் இதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் என்ன செய்கிறேன் சொல்ல நினைக்கிறேன் என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி பிரகாரம் ஒரு முக்கியமான சம்பவமுடைய வாழ்க்கையிலே நடை நடைபெறுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது போஸ்டன் என்ற நகரத்திலிருந்து நியூயார்க் பட்டணம் வரைக்கும் என்ன செய்கிறாரு இவர் ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார் அப்போ சும்மா இருக்கிறோமே ஏதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஏதோ சில பேம்ப்லெட்ஸ் அதாவது சில நாளிதழ்கள் என்ன செய்கிறாரு அங்கே அவர் படிக்கிறார் என்ன தலைப்பின் கீழே அவர் படிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது பேர் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஹென்ரி குரூ ஆஃப் ஃபிலடெல்ஃபியா என்ற நபர் எழுதிய ஒரு ஆர்டிக்கல் அங்கே அவருக்கு கிடைக்கிறது அதில் என்ன காரியம் அவர் கண்களுக்கு தென்பட்டது என்று சொன்னால் துன்மார்க்கர் மறித்த பிறகு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆத்மா சாவாமையானது கிடையாது என்ற கருத்துக்களை உடைய ஒரு சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருந்தது இதை படித்த மாத்திரத்திலே ஜார்ஜ் ஸ்டார்ஸுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் அவர் என்ன நம்பிட்டு இருந்தார்னு சொன்னால் மனிதன் மறித்த பிறகு அவருடைய ஆத்மா வந்து சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த ஒரு ஆர்டிக்கலை படித்த மாத்திரத்திலே அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியம் மேலும் படிக்க தொடங்குகிறார் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவருடைய ஆச்சரியத்துக்கு கூடுதலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு வேத வசனங்களையும் அந்த நபர் என்ன செய்திருந்தார் நல்ல விதத்தில் அதை வாதமாக என்ன செய்திருந்தார் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார் இதை படித்த மாத்திரத்திலே இவருக்கு உலாக சில எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இதுவரைக்கும் இப்படியெல்லாம் நான் காரியம் நினைத்து வைத்திருந்தேன் இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறதே இது நான் அறியாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அதை ஆழமாக சிந்தித்து படிக்க ஆரம்பிக்கிறார் ஆத்மா சாவாமை உடையது கிடையாது என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறாரு அதை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கிறார் இதை படித்து அவர் புரிந்து கொள்கிறாரா அல்லது இதை ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ அவருடைய கருத்துக்கு விரோதமான இந்த கருத்தை அவர் படிக்கும் பொழுது என்ன செய்கிறாரு வேதத்தோடு ஒப்பிட்டு அவர் அதிகமாக படிக்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பின்னர் முற்றிலுமாக வேத வசனங்களுக்கு இணையான அநேக வாதங்களும் வசனங்களும் கொடுக்கப்பட்டது நிமித்தமாக என்ன செய்கிறாரு இந்த ஒரு படிப்பை என்ன செய்கிறாரு அவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இவருடைய ஊழிய பங்கை குறித்து நான் உங்கள் இடத்துல கேட்டேன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஒரு சத்தியத்தை அவர் என்ன செய்கிறார் எடுத்துக்கொண்டு மற்ற சக ஊழியர்களோடு என்கொயரி பண்ணுறார் இது உண்மைதானா அவர்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அங்கே அவர்களிடத்துல கேட்குறாரு அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க அநேக ஆண்டுகள் அவர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிலர் அவர்களுக்கு தெரியல இதை பற்றி எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே என்ன செய்கிறாரு ஒரு முக்கியமான காரியத்தை அவர் என்ன அதை சொல்கிறார் பார்க்கும் பொழுது ஹி பிகேம் செட்டில்டு தட் மேன் ஹேஸ் நோ இம்மார்டாலிட்டி பை இஸ் கிரியேஷன் மனிதன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவனுக்கு சாவாமை கொடுக்கப்பட அதாவது பாவத்துக்கு அப்புறம் அவனுக்கு சாவாமை கொடுக்கப்படவில்லை அதன் மூலியமாக மனிதன் மறிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் முற்றிலுமாக மறிக்கப்பட்டு விடுகிறான் ஆத்மா எங்கேயோ அலைந்து கொண்டிருப்பதோ அல்லது எங்கேயோ ஒத்திரிக்க ஸ்தலத்துக்கு போவதோ கிடையாது என்பது என்ன செய்கிறாரு இந்த காரியங்கள் மூலியமாக அவர் என்ன ஊர்ஜிதமாக அங்கே கற்றுக்கொள்கிறார் அதை மாத்திரமல்ல இதை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்கு பிறக்கிறது மிக்க நன்றி பாஸ்டர் அவர் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு வேதத்தை ஒப்பிட்டு இதை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மறித்த பிற்பாடு மனிதனுடைய நிலை என்ன என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார் இதை வந்து இவர் பிரசங்கம் பண்ணாரா அதனுடைய விளைவுகள் வண்ணமாக இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் இந்த காரியத்தை அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக அதனுடைய விலைகளை அறிந்திருக்கிறார் என்னென்று சொன்னால் அந்த டினாமினேஷனில் இவர் ஒரு உயரிய பதவியில் இருந்தார் இவர் மேலே அனைத்து மரியாதைகளும் என்ன செய்தது அநேகருக்கு இருந்தது இப்போ இந்த புதுமையான சத்தியத்தை அங்கே சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அவருக்கு தெரியலை அதனால் என்ன செய்தார் சற்று தயக்கத்தோடு இருந்தார் ஆனாலும் இது வேதத்தின்படி உண்மை நீங்கள் சொன்னது போல் மரணத்தின் போல மனிதனுடைய நிலை என்ன என்பதிலே தவறான போதனைகள் அப்போது இருந்து கொண்டிருந்தது அப்போ இந்த சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும் உலகிற்கு என்ற ஒரு பேர் ஆவலோடு என்ன செய்கிறாரு அந்த காரியத்தை அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார் மிக்க நன்றி இவருடைய பிரசங்கத்தின் விளைவை குறித்து சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் இவருடைய வாழ்க்கையை படிப்போம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவருடைய வாழ்க்கையின் ஊழிய அனுபவத்தை குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு பார்ப்போம் தூக்குள் அன்பானவர்களே சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை மீண்டுமாய் வரவேற்றுக் கொள்கிறேன் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய ஊழிய அனுபவத்தில் அவருடைய பிரசங்கத்தை குறித்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க இந்த பிரசங்கத்தினுடைய விளைவு எந்த வண்ணமாக இருந்தது கண்டிப்பாக இந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அந்த நினைவோடு ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நான் செய்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க எனக்கு திருச்சபைகள் மூடப்படும் எனக்கு புல்பீட் தர மாட்டாங்க என்ற ஒரு நினைவோடு என்ன செய்கிறார் பரவாயில்ல வேதத்தின் சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அனித்தரமான ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்கிறார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு அநேக இடத்துல நீங்கள் வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து சொல்லும்பொழுது அவர்களுக்கு ஒரு தயக்கம் வருகிறது இல்லை நாங்கள் வந்து குடும்பமாக இந்த சர்ச்சுக்கு போகிறோம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிறோம் பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு என்ன செய்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இதுவே இதுக்கு போதும் பரவாயில்ல அப்படின்ற சில காரியங்களை சொல்வதை நம்ம செய்ய முடியும் பார்க்க முடியும் அநேக தயக்கங்கள் இருக்கிறது நான் ஒரு நல்ல அங்கத்தினராக இருக்கிறேன் அதனால் நான் தொடர்ந்து அங்கேயே போய்க்கிறேன் பரவாயில்ல சத்தியத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேத எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனுடைய விளைவுகளை பாராமல் வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் கடைப்பிடிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அதை அவர் செய்தார் ஒரு ஊழியக்காராக இருந்த பொழுதும் தன்னுடைய திருச்சபையில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்த பொழுதும் என்ன செய்தார் தேவனுக்கு அவர் உண்மையாக இருக்க வேண்டும் தான் படித்த வசனத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து தான் மனச முடியும் பார்க்க முடியும் மிக்க நன்றி அவருடைய ஊழியத்தில் அவர் உறுதியாக ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவருடைய ஊழியத்தில் இவருக்கும் அதாவது ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவருக்கும் இந்த மில்லரைட்டு இயக்கத்தை குறித்து நம்ம படிக்கிறோம் மாபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி இவரை படிக்கிறோம் இந்த மில்லரைட் இயக்கத்திற்கும் ஜார்ஜ் ஸ்டார்ஸ் இவருக்கும் என்ன ஒரு தொடர் அப்படி நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஜார்ஜ் ஸ்டார்ஸ் இந்த படித்த எழுத்துக்களை இந்த சத்தியங்களை ஒரு மூணு லெட்டர்ஸாக என்ன செய்கிறாரு அவர் அங்கே எழுதுகிறார் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுறாரு இவருடைய எண்ணத்திற்கு மாறாக இவருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கான அழைப்புதல் வருகிறது எப்படி அவர் பிரசங்கத்திற்காக செல்லும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன செய்கிறாரு ஒரு கூட்டத்தில் அவர் பங்கு கொள்கிறார் அங்கே பிரசங்கியார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார்ல்ஸ் ஃபிச் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே மில்லருடைய அந்த இரண்டாம் வருகை சத்தியத்தை சார்ல்ஸ் விட்ச் அங்கே என்ன செய்கிறாரு பிரசங்கம் பண்ணுறாரு அதை பண்ண மாத்திரத்தில் இவர் அதை கேட்கும் பொழுது அது உண்மையான சத்தியம் என்று புரிந்து கொண்டு தன்னை மில்லரேட் இயக்கத்தோடு அந்த ஆண்டு என்ன செய்கிறாரு இணைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நியூ இங்கிலாந்து மற்றும் ஃபிலடெல்ஃபியா இப்படிப்பட்ட இடங்களிலே தன்னுடைய ஊழியத்தை வல்லமையாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற சத்தியத்தையும் சேர்த்து என்ன செய்தார் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை அடங்கிய இந்த முக்கியமான அந்த மரணத்தின் போது மனிதனுடைய நிலை என்ன அதை என்ன செய்கிறார் ஒரு சிக்ஸ் சர்மன்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு பப்ளிஷிங் ஆர்டிக்கிளாக என்ன செய்யப்படுகிறது பிற்காலத்தில் பேசப்படுகிறது அந்த ஒரு ஆர்டிக்கிளை ரெடி பண்ணி என்ன செய்கிறாரு அங்கே பிப்ளிக்கல் எக்ஸாமினர் அதாவது பைபிள் எக்ஸாமினர் என்ற ஒரு நாளிதழுக்கு என்ன செய்ய அதை எழுதி அனுப்புகிறார் கிட்டத்தட்ட அதிகமான காப்பீஸ் இவருடைய இந்த சத்தியமானது கொண்டு செல்லப்படுகிறது ஆரம்பத்தில் அதிகமான பேர் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய மா மனிதர்கள் கூட என்ன செய்யலை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் என்ன செய்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்வதை நம்ம செய்ய முடியும் பார்க்க முடியும் சார்ல்ஸ் ஃபீச் தன்னுடைய அனுபவத்தை ஒரு லெட்டரில் என்ன செய்கிறாரு எழுதி அனுப்புகிறார் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் ஆஸ் யூ ஹாவ் லாங் பீன் ஃபைட்டிங் த லார்ட்ஸ் பேட்டில் அலோன் இன் திஸ் சப்ஜெக்ட் இந்த ஒரு சத்தியத்தில் நீங்கள் மிக நீண்ட நாட்கள் தனிமையான செய்கிறீங்க போராடிட்டு இருக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தில் நானும் உங்களோடு இணைகிறேன் இந்த சத்தியத்தை நான் என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அங்கே ஜார்ஜ் ஸ்டார்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதை நம்ம செய்ய முடியும் பார்க்க முடியும் இப்படியாக தொடர்ந்து ஹெரால்ட் ஆஃப் லைஃப் த கம்மிங் கிங்டம் அப்படின்ற ரெண்டு நாளிதழுக்கு இவர் எடிட்டராகவும் என்ன செய்கிறாரு பணிபுரிகிறார் அப்படியாக நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு பிரசங்கத்தையும் செய்து தன்னுடைய பிரசங்க ஒரு முடிப்பதை நம்ம செய்ய முடியும் பார்க்க முடியும் அதாவது இவருடைய ஊழியத்தை சார்ல்ஸ் ஃபிட்ச் அவங்களோடு இணைந்து அவர்கள் மூலமாக கேட்ட இயேசுவின் வருகையின் சத்தியத்தையும் இவர் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தையும் இணைத்து அவர் பிரசங்கித்த அவர் ஊழியம் செய்ய தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இது இவருடைய வாழ்க்கை ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் ஜார்ஜ் ஸ்டார்ஸுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை வெளி சொல்ல வேண்டும் உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதில் ஒரு தார்மீக கடமை உடையவராக அவர் என்ன செய்யப்பட்டார் காணப்பட்டார் இவரை குறித்து அவன் பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மில்லரேட்டோடைய அந்த பெரிய ஏமாற்றத்திற்கு பிறகு அக்டோபர் பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு பிறகு வந்த வெளிச்சங்களை அவர் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆசரிப்பு கூடாத சத்தியத்தையும் இவர் அவ்வளவாக என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பரிசு செலாம் எதை குறிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாளில் என்ன நடந்தது இப்படிப்பட்ட காரியங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் அவர் என்ன செய்தார் உண்மையாக இருந்தார் இவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அட்வந்து இயக்கத்திற்கு செவன்த்ரிய அட்வெண்டீஸ் திருச்சபைக்கு ஒரு மூலதனமான இருக்கிற ஒரு டாக்ட்ரின் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த டெட் அதுவும் நான் இம்மார்டாலிட்டி ஆஃப் த சோல் இந்த ரெண்டு கோட்பாடும் மிக மூலதனமானது இதை இவர் என்ன செய்தார் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இவர் எடுத்துக்குரியது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக காணப்படுகிறது மிக்க நன்றி மிகவும் ஆழமான சத்தியத்தை அற்புதமாக இவர் பிரசங்கித்து வந்தார் என்று சொல்லி சொன்னீங்க இவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஃபஸ்டர் பிரியமானவர்களே ஜார்ஜ் ஸ்டார்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையின் ஊழிய அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம் இப்படிப்பட்டதான ஒரு மா மனிதரை நாம் ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம் இந்த நாளிலும் அவரை நினைவு கூறுவோம் அவரை போல நாமும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடுத்து இந்த ஊழியத்தை நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் நாம் இழைத்திருக்க நாம் அனைவரும் பிரயாசப்படுவோம் தேவ நம் அடிவழி மாசுகிறது விலப்படுத்துவாராங்க ஆண்டு